Hey crafties, welcome to my channel. நீங்க நம்ம சேனல first time பாக்குறீங்கனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு cute-ஆன bird cage தான் செய்ய போறோம். அதுக்கு நம்ம முதல்ல thermocol எடுத்துட்டு ரெண்டு equal square pieces-ஆ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அத நீங்க இந்த சைஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சின்னதாவும் இருக்கலாம் பெருசாவும் இருக்கலாம். தெர்மோகோல்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வுடன் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இது நம்ம பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல எங்க வேணாலும் கிடைக்கும். 1 2 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரும். நமக்கு ஒரு 8 ஸ்டிக்ஸ் தான் தேவைப்படும் இன்னைக்கு. இப்போ பாதியா கட் பண்ண அந்த வுடன் ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே கேஜ் மாதிரி சைடுல இன்செர்ட் பண்ணிட்டே வர போறோம். அந்த வுடன் ஸ்டிக்ஸ் நம்ம ஃபுல்லா இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்கிற ஒரு தெர்மோகோலியும் நம்ம அதே மாதிரி இன்செர்ட் பண்ண போறோம். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணனும். இப்போ நம்ம அந்த தெர்மோகோல் எல்லாம் நம்ம கவர் பண்றதுக்காக கார்ட்போர்டை வந்து ஒரு நீட்டான ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்க போறோம். அது நம்ம தெர்மோகோலோட பிரெத் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயோ மேலேயோ நம்ம இந்த மாதிரி ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்ட் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ஒட்டிடலாம். கீழே கார்ட்போர்ட் ஒட்டின மாதிரி நம்ம மேல இருக்க தெர்மோகோலுக்கும் ஒட்டிடலாம். இப்போ நம்ம 4 ஸ்கொயர் கார்ட்போர்ட் பீசஸ் எடுத்துக்க போறோம். இதோட லென்த்தும் பிரெத்தும் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தெர்மோகோல் எந்த லென்த் பிரெத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஈக்குவலா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம கிட்ட 4 ட்ரையாங்கிள் பீசஸ் இருக்கு. இதை நம்ம ஒரு சைட்ல பிரமிட் மாதிரி ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஒட்டிருக்க இந்த உடன் ஸ்டிக்ஸ்லாம் வந்து வெளியே வராமல் இருக்கணுன்றதுக்காக எல்லா உடன் ஸ்டிக்ஸ் க்ளோஸ் பண்ணுற இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஹாட் க்ளூகன் போட்டோம்னா அது அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பேர்ட் கேஜ் ஃபுல்லாக நம்ம ஜெசோ பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஜெசோக்கு வந்து நம்ம ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லைனா வந்து வால் புட்டி ஒயிட் சிமெண்ட் அந்த எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒயிட் க்ளூவும் ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அது ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம். அது ஃபுல்லாக நம்ம அடித்ததுக்கப்புறமா அதை கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு இதுக்கு மேலே நான் ஒயிட் பெயிண்ட் அடிக்க போகிறேன். இப்போ நம்ம உள்ள இருக்கிற உடன் ஸ்டிக்ஸ்க்கும் ஒயிட் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம காய வச்சிடலாம். இந்த பேர்ட் கேஜ்க்கு நான் டெக்கோ பாஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக நான் இட்ஸி பிட்ஸி ஷாப்பிங் ஹாலில் வாங்கியிருந்த டெக்கோ பேட்ச் பேப்பர்ஸில் வந்து லாவெண்டர் கலரில் இருக்க இந்த பேப்பர்ஸை வந்து எனக்கு எந்த இடத்துல எதாவது கரெக்டாக இருக்குமோ அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் இட்ஸி பிட்ஸி ஹாலோட வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம பேர்ட் கேஜ்க்கு டெக்கோ பேட்ச் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேறு எந்த மாதிரி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கோ பேட்ச் பண்ணுறதுக்கு மாட் பாஜ் க்ளூ தேவைப்படும். அதை வந்து நம்ம வீட்டில் கூட பண்ணிக்கலாம். ஒரு பார்ட் ஆஃப் ஒயிட் க்ளூ எடுத்துக்கிட்டோம்னா 2 பார்ட் ஆஃப் வாட்டர் அதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மாட் பாஜ் க்ளூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த டெக்கோ பேட்ச் பேப்பர்ஸ்ல வந்து 2 ஷீட்ஸ் இருக்கிறதுனால கீழே இருக்க ஒரு ஷீட்டை நம்ம எடுத்துட்டு அதுலலாம் கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட போறோம். அது பிளெயினாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி லுக் இருக்காது. அதனால ரஃபாக நம்ம கிழிச்சு விட்டோன்னா ஒரு மாதிரி அது நம்ம பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடும். இதை நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த டெக்கோ பேட்ச் பேப்பரை வந்து எந்த இடத்துல ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல வந்து கீழே ஒரு லேயர் ஆஃப் மாட் பாஜ் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம டெக்கோ பேட்ச் பேப்பரை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை ப்ரஷ் வச்சு நம்ம அமுக்கி விடணும். இதே மாதிரி நம்ம மற்ற 3 சைட்லையும் டெக்கோ பேட்ச் பேப்பர் ஒட்ட போகிறோம்.
இப்போ நம்மளோட லாவெண்டர் கலர் டெக்கோ பேஜ மேட்ச் பண்றதுக்காக அத சுத்தி லாவெண்டர் கலர்ல நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். இதுல வந்து நான் ஸ்பாஞ்ச் டாப்பிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கீழே நம்ம டெக்கோ பேட்ச் பண்ணிட்டு அங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துலலாம் லாவெண்டர் கலர்ல பெயிண்ட் பண்ண போறோம். ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டு நமக்கு வேற எங்கயாச்சும் அடிஷனலா டிசைன்ஸ் தேவைப்பட்டாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் நமக்கு வேணும்னா அங்கங்க பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸோ இல்ல நம்மளே செய்யற ஃப்ளார்ஸ் கூட ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட அழகான பேர்ட் கேஜ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.